பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. தலையிட்டு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை கொல்ல நினச்சது தப்பாக ரைட்டாங்கிறத பற்றி அப்புறம் யோசிப்போம். ஆனால் உங்கள் கோவத்துக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு, அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நாற்பது வருஷம் நட்பு, ராகவராஜும் வரதராஜும் ரெண்டு பேரில் ஒருத்தர்னு நினச்சிட்டு இருக்காங்க. தப்பு, அவங்க ரெண்டு பேரும் வேற வேற. உங்க ரெண்டு பேரோட நட்பு பொய் இல்ல நெஜம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன். அந்த நட்பை பொய்யாக்குனதே ஓ அப்பந்தான். சின்ன வயசுல இருந்தே மக்களுக்கு நல்லது பண்ணணும் நாங்க ரெண்டு பேரும் கனவு கட்டோம். அதிகாரம் கையில இருந்தாதான் நல்லது பண்ண முடியுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு கட்சியை கட்டி காப்பாத்தணும்னா பணம் வேணும், அதுக்கு தப்பு செய்யறோம். அதிகாரம் கையில இருக்கணும்னா சில பேரை அமுக்கணும், சில பேரை தூக்கணும். இதை தெரிஞ்சுக்காம உங்க அப்பா ஏன் என்ன சந்தேகப்படணும்? என்ன எதுக்கு உள்ள வைக்க ஏன் துடிக்கணும்? என்ன தாக்க நாற்பது நாளா உன்ன பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன், முடியாதுன்னு சொல்லிட்டியாம. நாற்பது வருஷம் நட்புடா, திடீர்னு பார்க்க முடியாதுன்னு சொல்றது தப்புன்னு தெரியல. எவ்வளவு ஊர் பேர் தெரியாதவன் என்னை பத்தி உன்கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான். நானும் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே உன் கூட இருந்தேன். அதுக்கு எம்எல் கேஸ போட்டு நீ என்னையே உள்ள தள்ளணும்னு பாக்குறியா? அதெல்லாம் உண்மைதான், நான் அப்படிப்பட்டவன் தான். இருந்தாலும் உன் உயிர் நண்பன்டா, தப்பு பண்ணாம உன் நண்பனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டியா? அப்படி என்னடா அரசியல்? அதிகாரம் மட்டும்தான்டா உன் கையில. ஆனா உன் வாழ்க்கையை நான் சொல்ற வார்த்தையிலையோ என் கண்ண செய்வலையும் தான் உனக்கு தெரியாது. எத்தனையோ தடவை இதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண, ஆனா நீ இதை சொல்றத கேட்கிற மாதிரி தெரியல. அதுக்கு தான் இதெல்லாம். நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு வேற வழி தெரியல ராகவா. ரொம்ப நாளாவே நான் உன் உடம்புக்குள்ள மருந்துக்கு பதிலாக விஷத்தை மட்டும்தான் ஏத்தினேன். உன் டாக்டருக்கு அது தெரியும். உன் கால் விழுற மாதிரி, அடுத்து உன் கை விழுற மாதிரி, அதுக்கப்புறம் பேச்சு போற மாதிரி மருந்து இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுக்க வச்சேன். கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்து உன் கதையை மொத்தமா முடிக்க போறேன்.
ராகவா முடிஞ்சா அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நண்பனாரு